ஹலோ மை டி ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் பெஞ்ச். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸ்பெரிக்கல் லென்சஸோட நியூமரிக்கல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸ் அது என்னென்ன இருக்கிறதெல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருந்தோம். அதோட நியூமரிக்கல்ஸ் ஐடியாஸ் நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸ்ல லைட் ரிஃப்ளக்ஷன் பார்ட்டோட ஃபுல் தியரிஸ் மிரர்ஸோட நியூமரிக்கல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக நீங்கள் இதுக்கு வாங்க. சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸ்பெரிக்கல் லென்சஸ், ஏற்கனவே நம்ம அதில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் நம்ம சொல்லியிருந்தோம், என்ன கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மிரர்ஸ் நீங்கள் நல்லா ஐடியா இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், சரியா? ஓகே, அப்போ டூ டைப் ஆஃப் லென்சஸ் என்னெல்லாம்ப்பா, கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். ஓகே, கான்கேவ் லென்ஸ் எப்படி இருக்கு நமக்கு, தின்னர் இன் தி மிடில் திக்கர் இன் தி எட்ஜஸ், எட்ஜஸ்ல எப்படி இருக்கு நமக்கு திக்கரா இருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க, திக்கர் இன் தி மிடில் தின்னர் இன் தி எட்ஜஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இதோட டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம், ஓகே ரைட். இதோட ரூல்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம், அதே மாதிரி ரே டயக்ராம்ஸும் நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். சரி, நம்ம டைரக்டா எதுக்கு போகலாம், நியூமரிக்கல்ஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி ரீஃப்ராக்ட்னஸ்ல ஒரு வெரைட்டி கூட நீங்க உங்களுக்கு நான் சொல்றேன் நியூமரிக்கல். ஓகே பாருங்க, நம்ம டைரக்டா சொல்லியிருந்தோம் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n equal to c by v அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லைன்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n to 1 equal to sin i by sin r அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இல்ல நமக்கு என்ன சொல்லலாம்ப்பா, n to 1 அப்படின்னு சொல்றது நமக்கு என்னவா இருக்கும், n to 1 அப்படின்னு சொல்றது 1 divided by n 1 2 அப்படின்னு எல்லாம் நாம சொல்லியிருந்தோம். அப்ப நீங்க n21 அப்படின்னு சொல்றது நம்ம அதுல டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருந்தோம். n21 அப்படின்னு சொன்னா n2 by n1 இல்லைன்னா என்ன வரும் எனக்கு, v1 by v2 அப்படின்னு சொல்லியிருந்தோம், சரியா? அப்போ ஹியர் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொல்றான், கிளாஸ்ல லைட் பாஸ் ஆகக்கூடிய வெலாசிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கான், டைமண்ட்ல பாஸ் ஆகக்கூடிய வெலாசிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கான். அப்படின்னா உங்களுக்கு n ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், refractive index of glass with respect to diamond அப்படினு கொடுத்தானா என்ன சொல்லலாம் நமக்கு, ng by nd இல்லனா என்ன வரும்பா, vd by vg தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? அப்போ டைரக்ட் வெலாசிட்டிஸோட ரேஷியோஸ் உங்களுக்கு இப்படி போட்டீங்கனா வித் ரெஸ்பெக்ட் டு இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸ் உங்களுக்கு போட முடியும். ஓகே ரைட், நமக்கு என்ன பண்ணலாம், எக்ஸாம்க்கு ஒரு நாள் முன்னாடி 2 days before நமக்கு என்ன பண்ணிரலாம், உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து கொஞ்சம் லீவ் இருக்கு இல்லையா, அந்த லீவில் நம்ம என்ன பண்ணிடலாம்ப்பா, கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் நமக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ரைட், ஒவ்வொரு சாப்டர்லையும் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை நமக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ரைட், இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் உங்களுக்கு எதுக்கு சிமிலராக இருக்கும்னு சொல்லியிருந்தோம், கான்கேவ் மிரருக்கு சிமிலராக இருக்கும், எது நமக்கு சைட்ஸ் மட்டும்தான் மாறும், இமேஜோ வரக்கூடிய சைட் நமக்கு வந்துட்டு மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, முக்கியமாக இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய நோட் என்னென்னா, முக்கியமானது மேக்னிஃபிகேஷன் ரெண்டிலையுமே சேம் தான். என்ன மேக்னிஃபிகேஷன், மேக்னிஃபிகேஷன் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றது கிரேட்டர் தேன் பண்ணா இருந்துச்சுன்னா என்லார்ஜ் இல்லையாடா, கிரேட்டர் தேன் பண்ணா இருந்துச்சுன்னா என்லார்ஜ், மேக்னிஃபிகேஷன் லெஸ் தேன் பண்ணா இருந்துச்சுன்னா டிமினிஷ்ட், என்னடா டிமினிஷ்ட். ஓகே ரைட், கிரேட்டர் தேன் ஒன் ஒரு லெஸ் தேன் ஒன் ஈக்குவல் டு ஒன்னா இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு இமேஜ் சைஸ். ஓகே, சேம் சைஸ் ஆப்ஜெக்ட் இமேஜ் எப்படி இருக்கும் நமக்கு, சேம் சைஸ்ல இருக்கும். ஓகே ரைட், அடுத்து நமக்கு என்ன இருக்கு, மேக்னிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய விஷயம் ரெண்டுக்குமே சேம் தான், கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் சேம் தான், கான்கேவ் லென்ஸுக்கும் நமக்கு எப்படி இருக்கும், சேமா தான் இருக்கும் மேக்னிஃபிகேஷன், எதுல மிரருக்கும் இதுக்கும் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரியே நமக்கு என்ன, மேக்னிஃபிகேஷன் நமக்கு என்ன கொடுக்குறோம், நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம், மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டானா, நெகட்டிவ்னா அது என்னடா, ரியல் அண்ட் இன்வெர்டட், என்னடா ரியல் அண்ட் இன்வெர்டட் ரெண்டுலயுமே ஒரே மாதிரி தான், ரியல் அண்ட் இன்வெர்டட். மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னப்பா, விர்ச்சுவல் அண்ட் எரக்ட், ஓகேங்களா, விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ், ரெண்டுலயுமே ஒரே மாதிரி தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, எது நமக்கு மாறும் அப்படின்னு இருக்கிறது பாருங்க, இப்ப நீங்க மிரரோட கேஸ் நீங்க எடுக்கிறீங்க, மிரர் மிரர்ல நீங்க பாக்குறதா இருந்துச்சுன்னா, வி வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுக்கறான், நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா, வி உங்களுக்கு எப்படி இருக்கு, நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அது உங்களுக்கு என்ன, ரியல் அண்ட் இன்வெர்டட். ஓகே, ரியல் அண்ட் இன்வெர்டட். வி வந்துட்டு உங்களுக்கு என்னவா இருக்கு, பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது வந்துட்டு உங்களுக்கு என்னப்பா, விர்ச்சுவல் அண்ட்
இரக்ட். என்னவா? விர்ச்சுவல் அண்ட் இரக்ட். வி பாசிட்டிவா இருந்துச்சுன்னா விர்ச்சுவல் அண்ட் இரக்ட். இது எதுல? மிரரோட கேஸ்ல. ஓகே, இப்ப லென்ஸோட கேஸ் நீங்க பாக்குறீங்க. லென்ஸோட கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா வி நமக்கு என்னவா இருக்கு? பாசிட்டிவா இருந்துச்சுன்னா வி பாசிட்டிவ் இல்ல, வி நெகட்டிவ்ல ஃபர்ஸ்ட் அதுல தான் ஆரம்பிச்சிருக்கோம், அதை வச்சு சொல்லலாம். வி நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது நமக்கு என்னடா? விர்ச்சுவல் அண்ட் இரக்ட். விர்ச்சுவல் அண்ட் இரக்ட், பிகாஸ் லெஃப்ட் சைட்ல தான் நமக்கு வரும், சேம் சைட்ல. விர்ச்சுவல் அண்ட் இரக்ட். வி வந்துட்டு நமக்கு என்னவா இருக்கு? பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் இன்வெர்ட். முக்கியமானது பசங்களா, இந்த சாப்டரோட முக்கியமானதுன்னு சொல்றது இதான். இதான் நீங்க அதில் முக்கியமாக வந்துட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகே, ரைட். மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும்? ரெண்டுமே மிரருக்கும் லென்ஸுக்கும் ஒரே மாதிரி தான், ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ரெண்டத்தோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். என்ன? எம் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் வி பை யூ மிரர்ல, மைனஸ் ஆஃப் வி பை யூ லென்ஸ்ல, வி பை யூ லென்ஸ்ல, வி பை யூ. சரியா? ஓகே ரைட். இப்போ இதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, த நெக்ஸ்ட் நமக்கு என்ன? நியூமரிக்கல்ஸ்க்கு நமக்கு போகலாம். ஓகே, ரே டயக்ராம்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும்பா, அப்போதான் நமக்கு என்ன பண்ண முடியும்? நியூமரிக்கல்ஸ் போட முடியும். ரெண்டுலேயுமே மிரரில் இருந்தாலும் சரி, லென்ஸ்லையா இருந்தாலும் சரி. ஓகே ரைட். சரிப்பா பாருங்க, இப்போ நமக்கு கான்கேவ் லென்ஸோட ஒரு நியூமரிக்கல் நமக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கான்வெக்ஸுக்கு நமக்கு வரலாம். கான்கேவ் லென்ஸ், இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய லென்ஸ் என்ன லென்ஸ் கொடுக்குறான்னா கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் ஆஃப் அதோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ சொல்கிறான்? ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்கிறத 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறான்ப்பா. எவ்வளோப்பா? 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுக்குறான். ஓகே, 10 சென்டிமீட்டர் அப்படின்னா அங்கே வச்சிருக்கக்கூடிய வி இல்லைன்னா யூவை சொல்கிறேன், அதுக்கப்புறம் விக்கு வரணும். யூ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? யூ வந்துட்டு ஒரு 20 சென்டிமீட்டரில் வச்சுருக்கான். எங்கே வச்சுருக்கான்ப்பா? 20 சென்டிமீட்டரில் வச்சுருக்கான். அப்போ வி எங்கே அப்படின்னு சொல்கிறதான் கேள்வி. வி எங்கேன்னு இருக்கிறது தான் கேள்வி. பாருங்கள், அப்போ ஹியர் உங்களுக்கு தெரியும், நீங்கள் உடனே வந்துட்டு என்ன நினைக்கக்கூடாது? எஸ் இது வந்துட்டு நமக்கு மிரர், லென்ஸு மிரரும் ஏறக்குற ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு, எங்கே எஃப் 10 இருந்துச்சுன்னா 2F 20 இருக்கும், 20 வச்சா 20 வெறும்னு வந்துட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது கிடையாது. ஏன்? இது வந்துட்டு கான்கேவ் லென்ஸ். என்ன லென்ஸ்ப்பா? கான்கேவ் லென்ஸ். இது எதுக்கு சிமிலராக இருக்கும்? கான்வெக்ஸ் மிரருக்கு சிமிலராக இருக்கும். அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் வச்சா ஃபோக்கஸில் இமேஜ் வரலாம். இல்லைன்னா எங்கே தான் வரணும் நமக்கு? பிட்வீன் ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் ஃபோக்கஸ், இதுக்கு நடுவில் தான் வந்திருக்கணும். எஸ், அப்போ அதே மாதிரி தான் இதுக்கும் வரணும். சரிங்களா? பாருங்க, இதுக்கான ரே டயகிராம் நான் வரைஞ்சி காட்டுறேன். என்ன இது? எஃப், இது 2F, இதுவும் F, இது வந்துட்டு நமக்கு 2F, F1, 2F1, F2, 2F2. இப்போ ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கான்? ஃபோக்கல் லென்த் 20னா, சாரி, ஃபோக்கல் லென்த் 10னா ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணியிருக்கிறது 20. ஓகே, ஃபோக்கல் லென்த் எங்கே வரும்ப்பா? கான்கேவ் லென்ஸாக இருக்கனால ஃபோக்கல் லென்த் லெஃப்ட்டில் தானே வரும். எஸ், ஓகே. எவ்வளோ கொடுத்துருக்கான்? -10 சென்டிமீட்டர். 2F என்னடா வருது நமக்கு? -20 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்ட் வச்சிருக்கிறது எங்கே? -20 சென்டிமீட்டரில் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். லைட் ரேஸ் நமக்கு எப்படி போகுது? பேரலா போகுது. பேரலா போச்சுன்னா அவே ஃப்ரம் தி ஃபோக்கஸ் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. தென் அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது? ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வருது. தேர் இஸ் நோ டிவியேஷன், ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நமக்கு பாஸ் ஆகிடும். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு பாஸ் ஆகிடும். ஓகே ரைட். அப்போ இந்த இடத்துல இமேஜ் நமக்கு கிடைக்கிறது எங்கே? பிட்வீன் ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் ஃபோக்கஸ். அப்போ கிடைக்க வேண்டிய ஆன்சர் என்னவா இருக்கணும் நமக்கு? 10 விட கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி நமக்கு எப்படி இருக்கணும்? நெகட்டிவில் நமக்கு இருக்கணும். பார்க்கலாமா? ஓகே, எஸ் பாருங்க, நம்மளோட ஃபார்முலா என்னடா? 1/V - 1/U = 1/F இல்லையா? ஓகே, 1/V - 1/U = 1/F. வி எவ்வளோட கொடுத்துருக்கா? வி தான் கண்டுபிடிக்கணும். எஸ், அப்போ 1/V = 1/F + 1/U, 1/F + 1/U. என்ன F வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கும்? இட் இஸ் அ கான்கேவ் லென்ஸ். லெஃப்ட் சைடில் தான் நமக்கு ஃபோக்கஸ் வரும், நெகட்டிவ். ஓகே, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் மைனஸ். ஓகே,
பாருங்கப்பா. இப்போ 1 by v equal to f க்கு பதிலா என்ன கொடுத்திருக்கான், minus 10. அப்போ 1 divided by minus 10 centimeter plus u எவ்வளோ சொல்லியிருக்காப்பா, minus 20 centimeter, 1 divided by minus 20 centimeter. ஓகே, 10க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தா நமக்கு எவ்வளோப்பா, எல்சிஎம் எடுத்தா நமக்கு எவ்வளோ வரும், 20 தானே. எஸ், ஓகே, நமக்கு 20 தான் கிடைக்கும். ஓகே ஃபைன், அடுத்து நமக்கு என்ன வருது, 10க்கு மேலே எதனால மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு கிடைக்கும், 20 கிடைக்கும், 2 மைனஸ் 2, அதே மாதிரியே மைனஸ் 1. ஓகே, நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னப்பா, மைனஸ் 3/20, மைனஸ் 3/20. This is 1/v. இல்லனா v equal to நமக்கு சொல்லலாம் -20/3, -20/3. -20/3 னா நமக்கு என்ன வரும், -6.666 இல்லனா -6.67 அப்படி நமக்கு சொல்லலாம். புரியுதுங்களா, -6.67 சென்டிமீட்டர், -6.67 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிடைச்சிருக்கக்கூடிய வி. ஓகே, 10 விட கம்மியா இருக்கா, எஸ் 10 விட கம்மியா இருக்கு. என்னப்பா ஆன்சர், -6.67 சென்டிமீட்டர், -6.67 சென்டிமீட்டர். இப்போ உங்களுக்கு இதுல என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கொடுக்குறான் 2 சென்டிமீட்டர், ஹைட் ஆஃப் அன் இமேஜ் என்னன்னு கேட்கிறான். ஹைட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் 2 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கான், ஹைட் ஆஃப் அன் இமேஜ் என்ன நமக்கு எதுல இருந்து கண்டுபிடிக்கலாம், மேக்னிஃபிகேஷன்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். மேக்னிஃபிகேஷன் m equal to minus of, இங்க minus of வருமா, no, because lensல இங்க நடுவுல minus இருந்துச்சு நாங்க plusல வரும், சரிங்களா. ஓகே, என்ன வருது நமக்கு இப்போ, v by u, m equal to v by u. v என்னப்பா கிடைக்குது நமக்கு, v கிடைச்சிருக்க கூடியது -20/3. என்ன கிடைச்சிருக்கு, -20/3 divided by u என்னப்பா நமக்கு இருக்கு, -20 இல்லையா, -20. ஓகே, அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல், 20 கேன்சல், நமக்கு கிடைக்கக்கூடியது 1/3, பாசிட்டிவ் 1/3. பிளஸ்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன சொன்னேன், விர்ச்சுவல் அண்ட் இரக்ட். 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அது தட் இஸ் என்ன, டிமினிஷ்டாக இருக்கு. ஓகேங்களா, அப்போ நமக்கு விர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் டிமினிஷ்ட். அப்போ நமக்கு என்ன சொல்லலாம், ஹைட் ஆஃப் அன் இமேஜ் இஸ் 1/3 டைம்ஸ் ஸ்மாலர் தேன் தி ஹைட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம், ஹைட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம், சரியா. ஓகே, ரைட், இப்போ ஃபைனலா சொல்ல பார்க்கலாம் என்ன வருது நமக்கு, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட் ஆஃப் அன் இமேஜ். நம்ம ஃபார்முலா m equal to hi by ho, என்னடா m எவ்வளோ கிடைச்சிருக்கு, 1/3 equal to hi எவ்வளோ, hi தான் கண்டுபிடிக்கணும், ho எவ்வளோப்பா, ho கொடுத்துருக்கான் 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். அப்போ hi divided by 2 சென்டிமீட்டர் இல்லைனா hi equal to 2/3. ஓகே, hi equal to 2/3, அப்போ 2/3 சென்டிமீட்டர். அப்படின்னா நமக்கு என்ன வருதுடா, 20/3 அப்படின்னா நமக்கு என்ன வரும், 20/3னா 6666, அப்போ 0.666 ஓகே சென்டிமீட்டர், இல்லைனா 0.67 சென்டிமீட்டர். புரிஞ்சா, 0.67 சென்டிமீட்டர், இதுதான் லென்ஸ் ஓடுது. எந்த மாதிரி கொடுத்தாலும் நம்மளால போட முடியும், புரியுதுங்களா. இதுதான் லென்ஸ், கான் கேவ் லென்ஸ் பேஸ் பண்ணிருக்கூடிய, அது எப்படி கேட்டாலும் இப்படிதான் நீங்க போடணும். இனி வேற ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்றது, ஓகே, இனி ஒரு க்வெஸ்சன் நான் உங்களுக்கு தரேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ கான்கேவ் லென்ஸ்ல இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸ் நம்ம சொல்லியாச்சு, இனி அதே மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸ்ல இருக்கக்கூடிய நியூமரிக்கல், அதுக்கு முன்னாடி ஒரு வேற ஒரு வெரைட்டியான ஒரு நியூமரிக்கல் நம்ம பார்த்துடலாம். என்ன நான் சொல்றான், என்ன சொல்லியிருக்கான், ஹைட் ஆஃப் அன் இமேஜ் இஸ் 1/4 டைம்ஸ்
or quarter times smaller than the height of an object or size of an object. Okay, ingla idu size of an image. Okay, ingla image is equal to is 1 by 4 times smaller than the size of an object. Okay, size of an object. இப்ப நான் சொல்றேன், இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் என்ன கிடைக்குதுன்னா வி ஈக்குவல் டு ஆர் யு ஈக்குவல் டு, நமக்கு என்ன கொடுத்துருக்கான், யூ ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்றாப்பா, 20 சென்டிமீட்டர். அப்போ சைஸ் ஆஃப் அன் இமேஜ் இஸ் 1/4 டைம்ஸ் ஸ்மாலர் தேன் தி சைஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கிவன் லென்ஸ் இஸ் என்ன லென்ஸ்ப்பா, கான்கேவ் லென்ஸ். If an object is placed at a distance of 20 centimeter, அப்படியா இருந்துச்சுன்னா, then what is the focal length? What is the focal length of the given lens? Focal length of the given lens. Okay, இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், நமக்கு இந்த இடத்துல focal length கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா, 1/v - 1/u = 1/f. ஆனா U கொடுத்துருக்கானா, எஸ் கொடுத்துருக்கான். வி கொடுத்துருக்கானா, இல்ல. எஃப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். யா இப்ப எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நமக்கான ஃபார்முலா என்ன, எம் ஈக்குவல் டு, ஏன்னா வி கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டிட்டு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா யூஸ் பண்றேன். எம் ஈக்குவல் டு வி பை யூ. என்ன சொல்லியிருக்கான் இந்த இடத்துல, சைஸ் ஆஃப் அன் இமேஜ் இஸ் 1/3 டைம்ஸ், சாரி 1/4 times the size of an object. அப்ப here இந்த 1/4 அப்படினு சொல்றது என்ன, இவர்தான் magnification. அப்ப m என்ன கிடைச்சாச்சு, 1/4. இட் இஸ் a concave mirror, right? சோ concave lens இருந்துச்சுனா கண்டிப்பா உங்களுக்கு magnification என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். ஓகே, அப்ப +1/4 ஈக்குவல் டு v எவ்வளவுடா, v தான் கண்டுபிடிக்கணும். u எவ்வளவு சொல்லிருக்காப்பா, u 20 cm, u 20 cm. அப்ப v ஈக்குவல் டு 20 cm divided by 4 அப்படினு சொல்றது எவ்வளவு, 5 cm. எவ்வளவு வருது நமக்கு, 5 cm. v ஈக்குவல் டு 5 cm. புரிஞ்சா, v ஈக்குவல் நமக்கு என்ன கிடைச்சது, 5 cm. இப்போ உங்களுக்கு வி தெரிஞ்சாச்சு, யூ தெரிஞ்சாச்சு, நீங்க டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், எஃப் கிடைச்சிரும். எஸ் சப்ஸ்டிட் பண்ணலாமா, வி என்ன +5 - -5 சைன் போடாம வச்சிருக்கோம் பாருங்க, மைனஸ் யூக்கு வந்து நமக்கு என்ன வரணும், நெகட்டிவ் வரணும்ல, -20 cm. அப்ப -20, அப்ப -5. ஓகே, -5 cm தான் என்னது நமக்கு, இங்க இருக்கக்கூடிய இமேஜோட டிஸ்டன்ஸ் நெகட்டிவ் வந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய இது என்ன, நேச்சுரல் என்ன, விர்ச்சுவல் அண்ட் இரெக்ட், பிகாஸ் இட் இஸ் அ லென்ஸ். இப்போ நமக்கு டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணலாம், 1/-5 - 1/u எவ்வளோப்பா, யூன்னு சொல்றது 20 cm, அப்போ 1/-20 cm, அப்போ -20 சொல்லும்போது என்ன இருங்க, +20, தட் இஸ் ஈக்குவல் டு 1/f. f கண்டிப்பா நமக்கு எப்படி வரணும், நெகட்டிவ்ல வரணும். ஓகே, 5க்கும் 20க்கும் எல்சிஎம் எவ்வளோப்பா, 20 தான் நமக்கு எல்சிஎம். அப்படினா -4 + 1 = 1/f, இல்ல நமக்கு என்ன கிடைக்கும், -3/20, தட் இஸ் ஈக்குவல் டு 1/f. f ஈக்குவல் டு -20/3 அப்படினு சொல்றது என்ன, 20/3 அப்படினு சொல்றது -6.67 cm. புரியுதுங்களா, -6.67 cm. ஓகே பாருங்க, அப்ப இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம், கிடைச்சிருக்கக்கூடிய ஃபோக்கல் லென்ஸ் கண்டிப்பா வியை விட அதிகமா இருக்கணும். எஸ் கண்டிப்பா அதிகமா இருக்கா, ஏன் அதிகமா தானே இருக்கு, 6.67 இங்க 5 cm. சைனை வந்துட்டு பார்க்காதீங்க, சைன் வந்து நமக்கு என்ன சொல்றது, அது ரியலா இல்ல விர்ச்சுவலா என்ன இருக்கிறது மட்டும்தான் நமக்கு சொல்றாங்க. புரியுதுங்களா, புரிஞ்சா, எஸ் ஓகே ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் தரேன்,
என்ன பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்கான், magnification of a given lens is, magnification of a given lens is 1/3, magnification of a given lens is 1/3, an object is placed at a distance of u equal to 30 centimeter, then where should be the object placed, then where should be the object placed, where should be the object be placed so that we get a magnification of m equal to 1/2. அப்போ magnification உங்களுக்கு 1/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கணும்னா, magnification உங்களுக்கு 1/2 அப்படின்னு கிடைக்கணும்னா, ஆப்ஜெக்ட் நீங்க எங்க பிளேஸ் பண்ணிருக்கணும், அதே லென்ஸ்ல, சேம் லென்ஸ் கொடுத்துருக்கூடிய லென்ஸ், என்ன லென்ஸ் எடுத்துக்கலாம், கான்கேவ் லென்ஸ் வச்சுக்கோங்க, ஓகேங்களா, கான்கேவ் லென்ஸ். அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் 1/2 கிடைக்கணும்னா, அந்த கான்கேவ் லென்ஸ்ல ஆப்ஜெக்ட் நீங்க எங்க பிளேஸ் பண்ணிருக்கணும், மேக்னிஃபிகேஷன் 1/3 ஆகிருக்கு, நல்ல காணி, மேக்னிஃபிகேஷன் 1/3 ஆகிருக்கும் போது ஆப்ஜெக்ட் 30 சென்டிமீட்டர் பிளேஸ் பண்ணியிருக்கா. அப்போ நீங்க எங்க பிளேஸ் பண்ணா உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் 1/2 கிடைக்கும். இது சேம் மெத்தட் நான் இதில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு மிரர்ல சொல்லியிருக்கேன், அது அப்படி இந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், போட்டுட்டு ஆன்சர் என்ன இருக்கிறது கமெண்ட் பண்ணுங்க, சரியா, ஓகே ஃபைன் ரைட். அப்ப இதான் இதுல இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ். இனி நமக்கு என்ன கான்வெக்ஸ் லென்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நியூமரிக்கல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரக்ட் எதுக்கு போயிடலாம்ப்பா, டைரக்ட் நம்ம பவர் ஆஃப் லென்ஸ்க்கு நம்ம போயிடலாம். ஓகே ஃபைன், எஸ் பாருங்க. இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்றது, அப்போ இதில் இருக்கக்கூடிய அதே இது வந்துட்டு நான் கான்வெக்ஸ் லென்ஸில் ஒரு சம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க, வேற வெரைட்டி. இப்போ நமக்கு கொடுத்துருக்கூடிய லென்ஸ் என்ன லென்ஸ் கொடுத்துருக்கான், கான்வெக்ஸ் லென்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்கான், திக்கருந்த மேடு தின்னருந்த எட்ஜஸ், ஓகே ஃபைன். அப்போ இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன் என்ன சொல்கிறான்னா, கொடுத்துருக்கக்கூடிய லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லாமல் சொல்கிறான், எப்படி சொல்கிறான், இமேஜ் இமேஜ் எப்படி இருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கூடிய இமேஜ் இஸ் விர்ச்சுவல் அண்ட் எரக்ட், விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் பாங்க, கிடைச்சிருக்கக்கூடிய இமேஜ் அதே மாதிரியே நமக்கு என்லார்ஜ்ட் இமேஜ், என்லார்ஜ்ட் இமேஜ் என்ன சொல்றோம், கிடைச்சிருக்கூடிய இமேஜ் என்லார்ஜ்ட் இமேஜ் அண்ட் இட்ஸ் மேக்னிஃபிகேஷன் இஸ் என்ன சொல்றா, மேக்னிஃபிகேஷன் இஸ் 2, magnification 2 அப்படினு வந்துட்டு சொல்லியிருக்கான். Here object is placed at a distance of, object எங்க place பண்ணியிருக்கான், object is placed at a distance of 10 cm from the lens, then what is the focal length of the given lens, அதே மாதிரியே what type of the lens is that, கொடுத்திருக்கிற லென்ஸ் என்ன type of lens, என்ன type of lens, whether it is a concave or convex, ஓகே இதான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் விர்ச்சுவல் எரக்ட் அண்ட் லார்ஜ், விர்ச்சுவல் எரக்ட் டிமினிஷ்ட் அப்படின்னு சொல்ற கேஸ் மட்டும்தான் யாருக்கு வரும், ஒன்லைன் டிமினிஷ்டா இருக்கலாம் இல்லைன்னா ஹைலி டிமினிஷ்டா இருக்கலாம், யாருக்கு, கான்கேவ் லென்ஸுக்கு, கான்வெக்ஸ் லென்ஸ்ல மட்டும்தான் விர்ச்சுவல் எரக்ட் அண்ட் லார்ஜ் அப்படின்னு சொல்ற கேஸ் வரும், அண்ட் லார்ஜ் அப்படின்னு சொல்ற கேஸ் எதுக்கு மட்டும்தான், கான்வெக்ஸ் லென்ஸ்ல தான் வரும், பிட்வீன் ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் ஃபோக்கஸ் இதுக்கு ரெண்டு நடுவில் வைக்கும்போது, அதோட ரே டயக்ராம் பாருங்க, எஸ் இதான் நமக்கு கொடுத்துருக்கூடிய லென்ஸ், அதோட ஆப்டிக்கல் சென்டர் ஃபோக்கஸ் 2F, F 2F, சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கான், 10 சென்டிமீட்டரில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கான், எஸ் கண்டிப்பாக அந்த 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றது பிட்வீன் ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் ஃபோக்கஸில் தான் வந்துட்டு கொடுத்துருக்கோம், ஓகே ரைட். அப்போ நமக்கு என்ன ஆகுது, லைட் ரேஸ் வந்துட்டு பேரலாக போகும், பேரலாக போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்பா, ஃபோக்கஸ் வழியாக நமக்கு போயிடும், அதுக்கப்புறம் நமக்கு என்னடா, ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வருது இல்லையா, ஓகே. நீங்கள் டாட்டட் லைன் போட்டுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கும்போது எஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குதுரா, கிடைக்கக்கூடியது உங்களுக்கு கிடைக்கும், புரிஞ்சா, புரியுதுங்களா, எஸ் அப்போ இந்த இடத்துல என்ன தான் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான், எஸ் இது கான்வெக்ஸ் லென்ஸ் தான் நமக்கு இருக்கும், பிகாஸ் மேக்னிஃபைட் என்லார்ஜ் டிமேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு, சரியா, ஏ பி ஏ டேஷ்
பி டேஷ். சரிங்களா? ஓகே, அப்ப இதோட இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோக்கல் லென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்கா, மேக்னிஃபிகேஷன் கொடுத்துருக்கா. ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ட்ரை பண்ணிட்டு என்னென்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்குமே கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் நான் என்ன நினைக்கிறேன், நம்ம சொல்ல போற ஆன்சர் தான் நினைக்கிறேன் பாருங்க. என்ன மேக்னிஃபிகேஷன், எம் ஈக்குவல் டு டூ அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். மேக்னிஃபிகேஷன் எம் ஈக்குவல் டு டூன்னு வந்துட்டு கொஸ்டின் கொடுத்துருக்கான். என்ன ஃபார்முலா, எம் ஈக்குவல் டு வி பை யூ. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், வி என்னென்ன இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வி ஈக்குவல் டு எவ்வளோடா, டூ இன் டூ யூ எவ்வளோடா சொல்லியிருக்கான், டென் சென்டிமீட்டர். என்ன டென் சென்டிமீட்டர், மைனஸ் டென் சென்டிமீட்டர். ஆப்ஜெக்ட் தானே, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது, வி ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி சென்டிமீட்டர். வி ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி சென்டிமீட்டர். எஸ், லெஃப்ட் சைடு தான் மைனஸ் டுவெண்ட்டி சென்டிமீட்டர். ஆப்ஜெக்ட் வச்சிருக்கிறது எங்கடா, மைனஸ் டென் சென்டிமீட்டர்ல. அப்படிதானே, ஆப்ஜெக்ட் வச்சிருக்கிறது மைனஸ் டென் சென்டிமீட்டர்ல. ஓகே, ரைட். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் கண்டிப்பா நமக்கு என்னவாக இருக்கும், இதுல பாசிட்டிவா தானே வரணும். இது என்ன லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, 1 பை V மைனஸ் 1 பை U ஈக்குவல் டு 1 பை F. V எவ்வளோடா கொடுத்துருக்கான் கண்டுபிடிச்சோம், மைனஸ் டுவெண்ட்டி, ஒன் டிவைடட் பை டுவெண்ட்டி மைனஸ் ஆஃப். யூ என்னடா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், யூ எவ்வளோ சொல்ற கொஸ்டின்ல கொடுத்துருக்கான், மைனஸ் டென் சென்டிமீட்டர். மைனஸ் இல்லை மைனஸ் பிளஸ் டென், தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஃப். ஓகே, டுவெண்ட்டிக்கும் டென்னுக்கும் எல்சியம் என்னப்பா, டென்னு தானேங்கிறது. டுவெண்ட்டிக்கும் டென்னுக்கும் என்ன எல்சியம், என்ன வரும், டூ ஒன் இல்லையா, டுவெண்ட்டி. ஓகே ரைட், டுவெண்ட்டிக்கும் டென்னுக்கும் எல்சியம் 20. ஓகே, அப்ப என்ன வருது, மேல மைனஸ் ஒன் பிளஸ் டூ இல்லையா, மைனஸ் ஒன் பிளஸ் டூ. ரைட் சைட்ல வரணும், ஃபோக்கஸ் ரைட் சைட்ல வரும்போது நமக்கு எப்படி இருக்கும், பாசிட்டிவ் இல்லையாப்பா. ஓகே ரைட், சொல்லுங்க என்ன வரும், போ ஒன் பை டுவெண்ட்டியா பிளஸ் ஒன் பை டுவெண்ட்டி, தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஃப், இல்லைன்னா எஃப் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். எஃப் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 20 சென்டிமீட்டர். எங்க, ரைட் சைடில், எங்கப்பா, ரைட் சைடில் 20 சென்டிமீட்டர் பிளஸ் 20 சென்டிமீட்டர். புரியுதுங்களா, இதான் நமக்கு நியூமரிக்கல்ஸ். அப்படியே மிரரோட அதே மாதிரி தான் இதுலேயும் வரும், ஒரு கேஸ் தான், விர்ச்சுவல் லெஃப்ட் எரக்ட் அண்ட் லாஸ்ட். அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தோட நேச்சுரல் அண்ட் பொசிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்தோட நேச்சுரல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். விர்ச்சுவல் எரக்ட் டிமினிஷ்ட் அப்படின்னு சொன்னால் எந்த இது, கண்டிப்பாக அது கான்கே மிரர் தான். பாருங்கள் நான் அந்த இடத்துல சொல்கிறேன், விர்ச்சுவல் எரக்ட் டிமினிஷ்ட் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு என்னவா இருக்கலாம், மிரரா இருந்துச்சுன்னா கான்வெக்ஸ் மிரரா இருக்கலாம், லென்ஸா இருந்துச்சுன்னா கான்கேவ் லென்ஸா இருக்கலாம். ஓகே, அப்போ கான்கேவ் லென்ஸ், இந்த இடத்துல லென்ஸை சொல்றேன், நீங்க டைரக்டா அது ஆப்போசிட்ல மிரர் நினைச்சுக்கோங்க, விர்ச்சுவல் எரக்ட். இப்போ நமக்கு என்ன இருக்கு, விர்ச்சுவல் எரக்ட் என்லார்ஜ்ட். என்லார்ஜ்ட் அப்படின்னு சொன்னா என்னப்பா, என்லார்ஜ்ட் அப்படின்னு சொன்னா அது என்ன, கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, கான்வெக்ஸ் லென்ஸ். ரியல் அண்ட் இன்வெர்டட், ரியல் அண்ட் இன்வெர்டட். அதே மாதிரி டிமினிஷ்ட் அப்படின்னு சொல்றான், டிமினிஷ்னா இருக்கலாம், என்லார்ஜ்னு இருக்கலாம், சேம் சைஸ்னு இருக்கலாம். இது எல்லாமே யாரு தான், கான்வெக்ஸ் லென்ஸ். இல்லைன்னா நமக்கு என்ன சொல்லலாம், கான்கேவ் மிரர், மிரர்ல போட்டுட்டு அது ஈஸியானது. ஏன்னா இன்னொன்று ஒரு வெரைட்டி கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், எஸ் பாருங்க, இதை நோட் பண்ணிக்கிங்களானே, அதோட ஆன்சர் என்னென்ன இருக்கிறது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாருங்கப்பா, இப்போ ஹியர் நமக்கு என்ன கொடுக்குறான்னா, வாட் ஆர் த டூ பாசிபிள் டிஸ்டன்ஸ், வாட் ஆர் தி டூ possible distance, distances.
ஓகே, ரெண்டு பாசிபிள் டிஸ்டன்சஸ் எனக்கு எது எதெல்லாம் சொல்லிட்டு கேட்குறேன். ஓகே, வாட் ஆர் த டூ பாசிபிள் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், U எங்கெல்லாம் இருக்கலாம், U எங்கெல்லாம் வைக்கலாம். இஃப் த மேக்னிஃபிகேஷன் இஸ் எவ்வளோ சொல்கிறான், மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ சொல்கிறான், டூ அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கான். டூ அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் பாசிபிள் டிஸ்டன்ஸ் இருக்கும், அது என்ன, நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ, டூன்னு சொன்னால் கண்டிப்பாக அது என்ன லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸ் தான், பிகாஸ் கிரேட்டர் தேன் ஒன் இல்லையா, கிரேட்டர் தேன் ஒன்னு சொல்கிறது எத்தனை மட்டும்தான் நமக்கு வரும், கான்வெக்ஸ் லென்ஸில் தான் வரும். அது என்னன்னா, ஒன்று இல்லைன்னா ப்ளஸ் டூவாக இருக்கலாம், இல்லைன்னா மைனஸ் டூவாக இருக்கலாம், அதனால தான் ரெண்டு பாசிபிள் டிஸ்டன்சஸ் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகே, இஃப் த ஃபோக்கல் லென்த் எஃப் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போது இந்த இடத்துல மேக்னிஃபிகேஷன் வச்சுட்டு நீங்கள் உடனே அதை கன்ஃபார்ம் பண்ணிடணும், என்ன லென்ஸ் பாது, கான்வெக்ஸ் லென்ஸ், என்ன லென்ஸ் பாது, கான்வெக்ஸ் லென்ஸ், 1/V மைனஸ் 1/U ஈக்குவல் டு 1/F. நமக்கு எஃப் கொடுத்துருக்கான், U தான் கண்டுபிடிக்கணும், V நமக்கு கொடுக்கல, அப்ப நாம எப்படி கண்டுபிடிப்போம், M equal to V by U. M எவ்வளவு சொல்லியிருக்கான்டா, ஃபர்ஸ்ட் யாரோட கேஸ் போடுறேன், நான் ஃபர்ஸ்ட் போடக்கூடிய கேஸ் யாரோடதுன்னா விர்ச்சுவலோட, விர்ச்சுவல் அண்ட் எரக்ட். விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் சொல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் என்னவா இருக்கும், பிளஸ் டூ. ஓகே, பிளஸ் டூ ஈக்குவல் டு V by U, V equal to 2U. V equal to 2U. Okay, 1 divided by 2U minus 1 by U equal to F evlopa 20. Enna 20? Plus 20 ya minus 20 ya? Convex lens right side la irukum, plus 20. 2U kum U kum LCM enna pa? 2U kum U kum LCM 2U da. 2U kum U kum LCM enna pa? 2U da. Okay, appadina enna varum namakku, indha edathila enna varum, இங்க 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1/20. ஓகே, வேரியபிள்ஸ் கொடுத்துருந்தான்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன், நமக்கு ஒருவேளை 3 கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோ. ஓகே, 3U இருக்குன்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்சியம் என்ன கிடைக்கும், உங்களுக்கு எல்சியம் என்ன கிடைக்கும், 3U இன்ட்டு 2U, 6U வரும். யூ யூ சேமாக இருக்கனால யூ யூ யூக்கு யூ தான் வரும், 3க்கும் 2க்கும் எல்சியம் 6. ஓகே, மல்டிப்ளை பண்ணி டைரெக்டாக போட வேண்டியது. ஓகே, ரைட், சரிப்பா. அப்போ 1 மைனஸ் 2 டிவைடட் பை 2U இல்லைனா மைனஸ் 1/2U ஈக்குவல் டு 1/20 இல்லை என்ன வரும்பா நமக்கு, மைனஸ் 20 ஈக்குவல் டு 2U இல்லைனா யூ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்பா, யூ ஈக்குவல் டு என்ன வரும்பா, யூ ஈக்குவல் டு மைனஸ் 10 சென்டிமீட்டர், மைனஸ் 10 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ மேக்னிஃபிகேஷன் பிளஸ் டூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும், மைனஸ் 10 சென்டிமீட்டர். அப்போ வி என்ன கிடைக்கும், வி என்ன கிடைக்கும், வி ஈக்குவல் டு 2U தானே சொல்லியிருக்கான், வி ஈக்குவல் டு 2 இன்டு யூ எவ்வளோ சொல்லியிருக்கான்பா, மைனஸ் 10 சென்டிமீட்டர். அப்போ வி கண்டிப்பாக நமக்கு என்னவாக இருக்கும், மைனஸ் 20 சென்டிமீட்டர். புரியுதுங்களா, மைனஸ் 20 சென்டிமீட்டர். ரீசன் என்ன, பிளஸ் விர்ச்சுவல் எரக்ட் லெஃப்ட் சைடில் தான் நமக்கு வரணும் இல்லையா, எஸ் லெஃப்ட் சைடு தான், எதை இண்டிகேட் பண்ணுது, நெகட்டிவ் சைடு இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ரைட், சரி. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இதுலேயே அடுத்து தானே சொல்லியிருக்கான், மேக்னிஃபிகேஷன் இனி ஒரு பாசிபிள் டிஸ்டன்ஸ், இனி ஒரு பாசிபிள் டிஸ்டன்ஸ் என்ன, எம் ஈக்குவல் டு மைனஸ் 2. அது என்ன, ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் தானா, ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் கேஸ். அப்போ விர்ச்சுவல் எரக்டோட கேஸில் வி வந்துட்டு மைனஸ் 20 சென்டிமீட்டரில் நமக்கு கிடைக்கும், U வந்துட்டு 10 சென்டிமீட்டரில் வச்சுருக்கான். ஓகே, ரைட், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வருதுப்பா, 1/V மைனஸ் 1/U ஈக்குவல் டு 1/F. அதே தான், என்ன இந்த இடத்துல விக்கு பதிலாக நமக்கு என்ன வரும், மைனஸ் 2 ஈக்குவல் டு V/U, V ஈக்குவல் டு மைனஸ் 2U, V ஈக்குவல் டு மைனஸ் 2U. அப்போ 1 divided by minus 2U minus U 1/U that is equal to F evlopa plus 20. 1 divided by 20 minus 2U kum U kum LCM enna pa, minus 2U kum U kum LCM enna, that is minus 2, na mera minus potukuren enna 2U. appo inga enna varum, minus 1 minus inda minus appadi mera potukalama, minus 1 மைனஸ் என்ன வரும் பயன்படுத்தல, மைனஸ் 2, தட் இஸ் ஈக்குவல் டு 1/20.
okay, minus 3 by 2u, that is equal to 1 by 20, இல்லை நமக்கு என்ன கிடைக்கும் பா, இல்லை நமக்கு என்ன கிடைக்கும், 2u equal to 60 யா, 2u equal to 60 யாடா, இங்க 60, அங்கட்டு 2u, minus 60 centimeter, இல்லைனா u equal to 30 centimeter, என்ன 30 centimeter, minus 30 centimeter, negative லதான் கிடைக்கும், u always negative, okay, அப்பா, v எங்கு இருக்கும், v எங்கு இருக்கும், v equal to minus 2u, minus 2 into u எவ்வளோடா, minus 30 யா, yes, minus 30 centimeter, அப்பா, உங்களுக்கு கிடைக்கிறதனே, 2 இருக்கிலே, 2 போடவுட்டுட்டே, minus 2 into minus 30, plus 60 centimeter, yes, right sideல வந்தா, real and inverted, புரிந்துங்களா, real and inverted, இதான் இதில் ட்விஸ்டடாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மீது இருக்கிறதுல என்ன டைரக்டாக மிரரில் படிச்சிருக்கக்கூடிய அதே மாதிரியதான் சரியா ஓகே பட் சரி இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன அடுத்த டாபிக் என்னப்பா பவர் ஆஃப் அ லென்ஸ் ரொம்ப ஈஸியானது ஓகே பவர் ஆஃப் அ லென்ஸ் 3 மார்க்கில் வரலாம் இல்லைன்னா 1 மார்க் இல்லை 2 மார்க்கில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பவர் ஆஃப் அ லென்ஸ் ஓகே 3 மார்க்கில் வரதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப் டிவிஷனாக கொடுப்பான் சரியா ஓகே பாருங்க பவர் ஆஃப் அ லென்ஸ் பவர் ஆஃப் அ லென்ஸ் என்ன மீனிங் பவர் ஆஃப் அ லென்ஸ் எபிலிட்டி ஆஃப் அ லென்ஸ் டு கன்வர்ஜ் ஆர் டைவர்ஜ் தி கமிங் ரேஸ் ஓகே இன்சிடென்ட் ரேஸ் இன்சிடென்ட் ஆகக்கூடிய ரேஸ் எவ்வளவுக்கு கன்வர்ஜ் பண்ண முடியும் இல்லைன்னா எவ்வளவுக்கு டைவர்ஜ் பண்ண முடியும் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் பவர் ஆஃப் அ லென்ஸ் இல்லனா டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் டைவர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் பை தி லென்ஸ் இதுதான் நம்ம என்ன சொல்றோம் பவர் ஆஃப் லென்ஸ் ஆர் எபிலிட்டி ஆஃப் லென்ஸ் டு கன்வர்ஜ் ஆர் டைவர்ஜ் தி லைட் ரே இன்சிடென்ட் ஆன் தி லென்ஸ் இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட் ரே எவ்வளோ கன்வர்ஜ் பண்ண முடியும் இல்லைனா எவ்வளோக்கு டைவர்ஜ் பண்ண முடியும் ஓகே பவர் பி ஈக்குவல் நம்மளோட ஃபார்முலா என்ன ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி ஃபோக்கல் லென்த் முக்கியமானது ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி ஃபோக்கல் லென்த் முக்கியமானது பவர் பி ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி ஃபோக்கல் லென்த் அப்படின்னு என்ன அர்த்தம் பவர் பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப் தானே எஃப் இன்க்ரீஸ் ஆகும்போது பி என்னாயிரும் நமக்கு டிக்ரீஸ் ஆகும் எஃப் இன்க்ரீஸ் ஆகும்போது பி நமக்கு என்ன ஆகும்ப்பா டிக்ரீஸ் ஆயிரும் ரொம்ப முக்கியமானது பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும் நமக்கு டிக்ரீஸ் ஆகும் அப்போ பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபோக்கல் லென்த் நமக்கு என்ன இருக்கும் டிக்ரீஸ் ஆகிருக்கும் புரியுதுங்களா இதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புரிஞ்சா ஓகே இனி இதோட யூனிட் யூனிட் என்ன சொல்கிறாங்கப்பா இதோட யூனிட் என்ன சொல்கிறாங்க டயோப்டர் டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா டயோப்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அப்போ உங்களுக்கு கேட்குறான் வாட் இஸ் ஒன் டயோப்டர் ஒன் டயோப்டர் அப்படின்னு சொல்றது ஒன் டிவைடட் பை ஃபோக்கல் லென்த் இருக்கு இல்லையா அந்த ஃபோக்கல் லென்த் என்னவோ கொடுக்குறான் 1 மீட்டர்னு கொடுக்குறான் 1D/1 மீட்டர் கொடுத்துருக்கக்கூடிய லென்ஸோட ஃபோக்கல் லென்த் 1 மீட்டராக இருந்துச்சுன்னா அங்கே கிடைக்கக்கூடிய பவர் என்னவாக இருக்கும் உங்களுக்கு 1 டயோப்டராக இருக்கும் இனி முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது கான்கேவ் லென்ஸாக இருந்துச்சுன்னா ஃபோக்கல் லென்த் உங்களுக்கு என்னடா நெகட்டிவ் இல்லையா அப்போ பவர் உங்களுக்கு என்னவா இருக்கும் நெகட்டிவாக தான் வரும் கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்துச்சுன்னா ஃபோக்கல் லென்த் என்ன உங்களுக்கு பாசிட்டிவ் இல்லையா அப்போ பவர் உங்களுக்கு என்னவா இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் பவர் என்னவா இருக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் புரியுதுங்களா ஓகே எஸ் அப்போ இதான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது முக்கியமாக நோட் பண்ணியிருக்கணும் அப்போ கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொன்னால் பவர் பாசிட்டிவ் டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொன்னால் பவர் நெகட்டிவ் பவர் அப்படின்னு சொல்றது என்ன இட் இஸ் எபிலிட்டி ஆஃப் ஐ லென்ஸ் டு or ability of a lens to converge or diverge the light ray incident on the lens okay right சரி இப்ப இந்த இடத்துல டயோப்டர் நீங்க நல்லா கவனிக்கணும் டயோப்டர் அப்படின்னு சொல்றது m பவர் மைனஸ் 1 அப்ப எப்பயுமே நீங்க என்ன பண்ணிருக்கணும் முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிருக்கணும் கொடுத்துருக்கக்கூடிய லென்ஸை நீங்க என்ன பண்ணிருக்கணும் மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிருக்கணும் அப்பதான் டயோப்டர்ல போட முடியும் ஓகே ரைட் பாருங்க இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்கிறான் 5 சென்டிமீட்டர்
மூணு ஃபோக்கல் லெந்த் கொடுக்குறான். எஃப் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்னு ஒன்று, எஃப் ஒன் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், எஃப் டூ ஈக்குவல் டு 5 மில்லி மீட்டர், எஃப் த்ரீ ஈக்குவல் டு 5 கிலோமீட்டர். ஓகே, இது மூணத்தோட பவர். இதில் யார் பெரியவர்? பெரியவர் அப்படின்னு சொல்கிறது எஃப் த்ரீ. இது மூணத்தோட பவர் எப்படி இருக்கும்? பி ஒன் பி டூ பி த்ரீயோட ரிலேஷன் கிரேட்டர் தானா லெஸ் தானா என்னென்னு இருக்கிறது வந்து நம்ம சொல்லணும், சரிங்களா? ஓகே, பாருங்க இப்போ பவர் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் பி ஒன் கண்டுபிடிக்கலாம். பி ஒன் ஈக்குவல் டு கொடுத்துருக்கூடிய லென்ஸ் என்ன லென்ஸ்? கான்வெக்ஸ் லென்ஸ், சரிங்களா? என்ன லென்ஸ்பா? கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். பி ஒன் ஈக்குவல் டு 1 பை எஃப் ஒன். ஓகே, 1 டிவைடட் பை 5 சென்டிமீட்டர், 1 டிவைடட் பை 5 சென்டிமீட்டர். சென்டினா என்னடா? சென்டி அப்படின்னு சொன்னா 10 பவர் மைனஸ் 2. சென்டி அப்படின்னு சொன்னா 10 பவர் மைனஸ் 2. மில்லி அப்படின்னு சொன்னா என்ன? 10 பவர் மைனஸ் 3. கிலோ அப்படின்னு சொன்னா என்ன? கிலோ அப்படின்னு சொன்னா 10 பவர் பிளஸ் 3, 1000. இது 1 பை 1000, இது 1 பை 100. ஓகே, சென்டி அப்படின்னு சொன்ன வார்த்தை கேட்டால் நம்ம இதில் வரணும் 10 பவர் மைனஸ் 2. மில்லி அப்படின்னா 10 பவர் மைனஸ் 3, கிலோ அப்படின்னா 10 பவர் 3. ஓகே, இப்போ 5 சென்டின்னு இருக்கு. அப்போ நமக்கு என்ன எழுதலாம்? 1 டிவைடட் பை 5 இன்டூ 10 பவர் மைனஸ் 2. 10 பவர் மைனஸ் 2 மேலே போகும்போது என்னடா? 10 பவர் பிளஸ் 2. அப்போ 10 பவர் பிளஸ் 2 டிவைடட் பை 5. அப்போ 100 டிவைடட் பை 5 என்ன? 100 டிவைடட் பை 5 எவ்வளோடா? 100 டிவைடட் பை 5 என்ன? 20. அப்போ 20 இது மீட்டர் இல்லையா? மேலே போகும்போது m⁻¹. m⁻¹ என்ன? டயோப்டர். அப்போ 20 டயோப்டர். பி ஒன் அப்படின்னு சொல்றது என்னடா? 200. ஓகே, அப்போ 200 டயோப்டர் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். 200 டயோப்டர். எஃப் த்ரீ என்ன சொல்லியிருக்கான்? எஃப் த்ரீ எவ்வளோட சொல்லியிருக்கான்? 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் இங்கே போடுறான், ட்ராப் பண்ணிடலாம், இங்கே போடலாம். எஃப் த்ரீ எவ்வளோ சொல்கிறான்ப்பா? 5 கிலோமீட்டர். எஃப் த்ரீ 5 கிலோமீட்டர். ஓகே, P3 equal to 1 by F3, 1 divided by 5 kilometer, 5 into 10 power 3 meter. 10 power 3 meter, மேல போகும்போது 10 power என்ன உங்களுக்கு? மைனஸ் 3 ஆ? 10 power minus 3 divided by 5 meter. 1 by 5 நா எவ்வளோப்பா? 1 by 5 நா எவ்வளோ? 10 power minus 3 மேல போகும்போது 10 power minus 3. 1 by 5 நா என்ன? 0.2 ஆ? அவனோட பவர் எப்படி இருக்கு? ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப யாருக்கு ஃபோக்கல் லென்த் ரொம்ப கம்மி? இவனுக்கு ரொம்ப கம்மி. ஆனா அவனோட பவர் எவ்வளவு இருக்கு? 200 டயோப்டர். எப்படி இருக்கு? ரொம்ப கூட இருக்கு இல்லையா? இவன் 200, இவன் வந்துட்டு என்ன பண்றான்? 0.0002 டயோப்டர். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ யாருக்கு ஃபோக்கல் லென்த் ரொம்ப கம்மியா இருக்கோ அவனுக்கு தான் பவர் கூட இருக்கும். இது ஒருவேளை கொடுத்துருக்க கூடியது கான்கேவ் லென்ஸா இருந்துச்சுன்னா எல்லாருக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண போதும்? மைனஸ் போட்டா போதும், அவ்வளவுதான் பவர் ஆஃப் லென்ஸ். ஓகே, இதுல ஒரு க்வெஸ்சன் கேட்கிறேன் பாருங்க. இப்போ நமக்கு என்ன சொல்கிறான்? ஒரு 2-3 லென்ஸ் கம்பைன் பண்ணுறான். ஒரு கான்கேவ் லென்ஸ், ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்பைன் பண்ணுறான். அப்போ 2-3 லென்சஸ் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது அதோட பவர் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க?
ரெண்டு மூணு லென்ஸை கம்பைன் பண்ணும்போது அதோட பவர் எப்படி கண்டுபிடிக்கும்? ஓகே, அப்போ காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ், காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ், காம்பினேஷன். அப்போ இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு லென்ஸ், கான்கேவ் லென்ஸ், ரெண்டு மூணு கான்வெக்ஸ் லென்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கம்பைன் பண்ணுறீங்க. அப்போ இவனுக்கு இருக்கக்கூடிய ஃபோக்கல் லென்த் F1, இவனுக்கு இருக்கக்கூடிய ஃபோக்கல் லென்த் F2, இவனுக்கு இருக்கக்கூடிய ஃபோக்கல் லென்த் F3. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பவர் P ஈக்குவல் நம்பர் சொல்லலாம் P1 பிளஸ் P2 பிளஸ் P3. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், P1 பிளஸ் P2 பிளஸ் P3. அப்படின்னா 1/F net ஈக்குவல் டு 1/F1 பிளஸ் 1/F2 பிளஸ் 1/F3. புரியுதுங்களா? 1/F1 பிளஸ் 1/F2 பிளஸ் 1/F3. இதுதான் நமக்கு என்ன, பவர் ஆஃப் எ லென்ஸ். ஓகே, பவர் ஆஃப் எ லென்ஸ். ஓகே ஃபைன். இப்போ பாருங்க நமக்கு என்ன சொல்றான் இந்த க்வெஸ்சன்ல, ஒரு மூணு லென்ஸ் கம்பைன் பண்றாங்க, ஒரு மூணு லென்ஸ், ஒரு கான்கேவ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ், ஓகே, ஒரு கான்கேவ் லென்ஸ், அதோட பவர் என்ன சொல்றான்னா -2.5 டயோப்டர் அப்படின்னு சொல்றான். இன்னொன்று கான்வெக்ஸ் லென்ஸ், அதோட பவர் என்ன சொல்றான்னா 2.5 டயோப்டர் அப்படின்னு சொல்றான். இன்னொரு கான்வெக்ஸ் லென்ஸ், அதோட பவர் என்ன சொல்றான், 2.5 டயோப்டர். இந்த மூணு லென்ஸுமே கம்பைன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய பவர் என்னவா இருக்கும், பவர் P ஈக்குவல் டு P1 பிளஸ் P2 பிளஸ் P3 தானே. இது P1, இது P2, இது P3 இல்லையாப்பா. அப்ப P1 பிளஸ் P2 பிளஸ் P3 என்னடா, -2.5 + 2.5 = 0. அப்போ வெறும் என்ன இருக்கும், நெட் பவர் ஈக்குவல் டு 2.5 டயோப்டர் தான் உங்களுக்கு இருக்கும். புரிஞ்சா? புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ இதில் உங்கள்ட்ட இங்கே ஒரு கேள்வி பாருங்க, என்ன சொல்கிறான்னா, ஓகே, இந்த இடத்துல நெட் பவர் ஜீரோவாக இருக்கணும். என்னவா இருக்கணும், நெட் பவர் ஜீரோவாக இருக்கணும். அப்போ எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், என்னெல்லாம் சொல்கிறான்னா, ஓகே, பவர் பி கான்வெக்ஸ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் வித் த பவர் ஆஃப் என்ன சொல்கிறான், பவர் வந்துட்டு என்ன சொல்கிறான், கான்வெக்ஸ் லென்ஸு பவர் வந்துட்டு 2.5 டயோப்டர் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நான் சைன் சொல்லலை. இன்னொன்று வந்துட்டு கான்கேவ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் வித் த பவர் ஆஃப் பவர் பி ஈக்குவல் டு எவ்வளோ சொல்கிறான்ப்பா, 2 டயோப்டர் இல்லைனா 1/4 டயோப்டர் அப்படின்னு சொல்கிறான். 1/4 டயோப்டர் அப்படின்னு சொல்கிறான். இன்னொன்று வந்துட்டு கான்வெக்ஸ் லென்ஸ் வித் த பவர் ஆஃப் எவ்வளோ சொல்கிறான்ப்பா, 5 டயோப்டர். எவ்வளோ சொல்கிறான், 5 டயோப்டர். ஆப்ஷன் பி என்ன கொடுக்குறான்னா, கான்வெக்ஸ் லென்ஸ் பவர் பி ஈக்குவல் டு பவர் பி வந்துட்டு 1/4 டயோப்டர், கான்கேவ் லென்ஸ் பவர் பி அப்படின்னு சொல்கிறது 0.25 டயோப்டர், அதே மாதிரியே கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன சொல்றான், பவர் வந்துட்டு எவ்வளவு சொல்றான், 0.25 டயோப்டர் அப்படின்னு சொல்றான். ஆப்ஷன் சி, மூணு ஆப்ஷன் போதும் சரிங்களா. ஆப்ஷன் சி என்ன சொல்றான்னா, ஓகே, பவர் பி அப்படின்னு சொல்றது பவர் பி கான்வெக்ஸ் லென்ஸ் எவ்வளவு சொல்றான்னா நமக்கு கொடுக்கறது ஒரு 1/5 டயோப்டர் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறாங்க, 5 டயோப்டர் அப்படின்னு சொல்கிறான். இன்னொன்று கான்கேவ் லென்ஸ் தான். கான்கேவ் லென்ஸ் எவ்வளோ பவர் கொடுக்குறான்னா P1 ஈக்குவல் டு 2.5 டயோப்டர். இன்னொன்று கான்கேவ் லென்ஸ் தான், P எவ்வளோ கொடுக்குறான்னா 2.5 டயோப்டர். எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ இதில் கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் பவர் பாசிட்டிவ், கான்கேவ் லென்ஸ் பவர் நெகட்டிவ், கான்வெக்ஸ் லென்ஸ் பவர் வந்துட்டு எப்படி இருக்கும், உங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிருக்கும். அப்போ இதில் 7.5 - 0.25 அப்போ அது வராது. இதில் செக் பண்ணீங்கன்னா 0.25 இங்கே -0.25 ஜீரோ, அப்போ நெட் பவர் 0.25 இதுவும் வராது. இதில் பாருங்க பவர் என்ன, 5 டயோப்டர், இங்கே -2.5 பிளஸ் -2.5 -5, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், நெட் பவர் ஜீரோ. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். புரியுதுங்களா? அப்போ இதுதான் பவர், காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ். இவ்வளோதான் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய விஷயங்கள், காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் இவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த சாப்டருக்கு போகலாம், எலக்ட்ரிசிட்டி. அதில் ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்கும்,
நியூமெரிக்கல்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அதோட தியரிஸ் டீட்டெயில் நம்ம சொல்லியிருக்கோம், அதோட நியூமெரிக்கல்ஸ் டிஸ்கஷன் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஆல்.